சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு நான் தான் வந்து உளவுத்துறையோட தொடர்பில் இருக்கிறதா ஒத்துக்கிறேன். காவல்துறையோடு வந்து அவர் இப்போ அகில இந்திய அளவில் வந்து தொடர்பு இருக்குது. எனக்கு சோர்ஸ் வந்து அவங்க எனக்கு கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்கிறேன். உளவுத்துறை என்ன சொல்லுகிறதோ, காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு வந்து அவர் வந்து செயல்படுகிறார். அகமுடையார் வீட்டில் தேவர் வீட்டில் போய் இது திருமாவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. அன்று இரவு அந்த பள்ளியுடைய முதல்வருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ஒரு செலிப்ரேஷன் மது இருந்து கூட அந்த மாணவியுடைய இடதுபுற மார்பகம் கடிக்கப்பட்ட காயம் இருக்குது. முத்தக்கரை படிந்த அந்த கை வந்து செவுத்தில் பதிஞ்சிருக்குதா சொல்கிறாங்க. மூன்றாவது மாடியிலிருந்து கீழே குதிச்சதற்கான தடையுமே இல்லைங்கிறாங்க. இந்த தடயங்களை மறைப்பதற்காக தான் இந்த கலவரம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. இதில் உளவுத்துறைக்கும் பங்கு இருக்கிறது. இந்த கள்ளக்குறிச்சி சிக்கல்களில் தலித்துகள் வந்து குறிவைக்கப்படுறாங்க, நிச்சயமாக குறிவைக்கப்படுகிறார்கள். அப்போ அங்கே இங்கே ஜாதி என்பது குற்றத்தை மறைப்பதற்கும் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கும் திட்டமிட்டு பெரிதுபடுத்தப்படுகிறது. கவுண்டர்களை தூண்டிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக வன்னியர்களும் இருக்கிறாங்கன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அகமுடையார்களும் தலித்துகளும் ஒன்றா நிற்கிறாங்கன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ரெண்டு பக்கமும் வந்து கூர்மைப்படுத்தி விடுவதற்கான இது செயல்தானே. ஆர்எஸ்எஸோடு தொடர்பு கொண்ட அதிகாரிகள் வந்து நிறைந்திருக்காங்க. காவல்துறை மத்தியில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு ரவிக்குமாரோடு, ரவிக்குமாருக்கு வேண்டியவர்களோடு, நெருக்கமானவர்களோடு நெருக்கமான வந்து அதிகாரிகள் இருக்கிறாங்க. ராம்குமார் கூட என்னாச்சு, 12 இடங்களில் அவருக்கு காயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்கிறாங்களே, அவர் எப்படி வந்து கரண்ட் கம்பியை எடுத்து ஒயர் எடுத்து கடிச்சிட்டாரு செத்துட்டார்னா, மற்ற 12 இடங்களில் உடல் முழுக்க ஏன் காயம் இருக்கணும்? அவர் வெளியில் வந்தாருன்னா பல உண்மைகளை சொல்லுவாருங்கிறதுனால தானே ஆர்எஸ்எஸுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அவருடைய வழக்கறிஞர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார்ல. கள்ளக்குறிச்சி மாணவியுடைய மர்ம மரணத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த சிக்கலை மையப்படுத்தி பல தகவல்கள் பொது வெளியில் உலா வருது. அதில் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள்லாம் குறித்து நம்மளோட உரையாடுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சி அந்த மாணவி மரணம் தொடர்பாக பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் இதில் இப்போ விடுதலை சிறுத்தைகளை சம்மந்தப்படுத்தி பல விஷயங்கள் பேசப்படுது. இப்போ அது வந்து அந்த பகுதி பொறுப்பாளர் திராவிடமணி தொடர்பாகவும் சவுக்கு சங்கர் சில கருத்துக்கள் வெளியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட திருமாவளவன் வந்து அங்கே நேரில் போய் அந்த குடும்பத்தை சந்தித்ததை தொடர்பாக கூட ஒரு ஜாதி ரீதியான ஒரு சொல்ல பயன்படுத்தி கூட அவர் கேட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகளை நோக்கி இந்த இதெல்லாம் பேசுகிறதற்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? அது விடுதலை சிறுத்தைகள் என்பது வந்து ஒரு அரசியல் கட்சி. இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான கட்சி கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் சனாதானத்தை எதிர்க்கிற மக்களுக்குமான இந்த கட்சி. இது இதனுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே வந்து அறிவிக்கிறாங்க. இது ஒரு அரசியல் கட்சி. இதனுடைய முக்கியமான முழக்கம் வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அப்படிங்கும்பொழுது ஒரு சாதியாக இந்த கட்சி செயல்பட முடியாது. இந்த கட்சியோ இதனுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரோ செயல்பட முடியாது, செயல்படவில்லை. ஒரு அரசியல் கட்சி என்கிற அடிப்படையில், சமூகத்தில் அக்கறை கொண்ட தலைவர் என்கிற அடிப்படையில், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் என்றைக்கும் நிற்கின்ற தலைவர் என்கிற அடிப்படையில், இன்றைக்கி வந்து யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த விதமான அது வந்து மத பாகுபாடோ ஜாதி பாகுபாடோ மொழி பாகுபாடோ கூட பார்க்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிற்கிற தலைவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். அவர்களுக்காக போராடுகிற இயக்கம் எங்களது கட்சி, விடுதலை சித்தைகள் கட்சி. அவங்களுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். அதே கள்ளக்குறிச்சியில் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து எஸ்விஎஸ் கல்லூரின்னு நினைக்கிறேன் அதோடய பெயர், ஒரு 3 மாணவிகள் கிணற்றுக்குள் வந்து பிணமாக மிதந்து அதை எடுத்து அந்த ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டை உலுக்கியது. அந்த பிரச்சனையில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கான உதவிகளையும் வழங்கியவர் எங்களது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். அது மட்டுமல்ல, யார் எந்த ஜாதி வேறுபாடு எங்கள் கட்சியோ தலைவரோ பார்ப்பதில்லை, அதற்கு அப்பாற்பட்டு நாங்கள் நிற்கிறோம். ஜாதி ஒழிப்புன்னா எப்படி நாங்கள் ஜாதியாக இருக்க முடியும்? யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்காக நிற்கிறோம். அந்த அடிப்படையில் தான் வந்து எங்கள் தலைவர் வந்து அங்கே போனாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனை வந்து 12ஆம் தேதி வந்து நடந்த இரவு நடந்ததாக சொல்லப்படுது. 13ஆம் தேதி வந்து இந்த பெண்ணுடைய அந்த குழந்தை ஸ்ரீமதி மாணவியோடைய
இந்த மரணத்தை உடனடியாக வந்து நேர அங்கே சென்று அதற்கான நியாயம் நீதி கேட்ட ஒரு கட்சி வந்து விடுதலை சிந்தைகள் கட்சி. எங்களுடைய பொறுப்பாளர் திராவிட மணி வந்து உடனடியாக அங்கே போயிடுறாங்க. எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்லாம் போய் ஒரு அநீதியான மரணம், ஒரு குழந்தை, அவர் வந்து 12 வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை, இந்த குழந்தையுடைய மரணம் வந்து மர்மமாக இருக்குது. இதனுடைய பின்புலம் என்ன? இந்த குழந்தைக்கு ஒரு நீதி வேணும், பெற்றோருக்கு நீதி வேணுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள்ங்கிற அடிப்படையில் அங்கே நின்று எங்களுடைய கட்சியினர் அந்த பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்தாங்க. எங்கள் தலைவரை கூட வந்து அங்கே அங்கே சென்றதும் அங்கே தலைவர் வந்து அவங்களை சந்தித்ததும் ஒரு நிதி, குறைந்தபட்ச நிதி வழங்கியதும் அவர்களுக்கு ஆறுதல் கூறியதும் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு செயல், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கின்ற ஒரு செயல். இதுக்கு ஒரு சாதி முத்திரை குத்துவது என்பது அந்த முத்திரை குத்துபவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை, அது எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயோ அதனுடைய தலைவருக்கோ எங்களுக்கோ இருக்கிற பிரச்சனை கிடையாது. இந்த சாதிய சமூகத்தில் சாதிக்கு சாதி கடந்து பார்ப்பது என்பது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அந்த பொண்ணு வந்து அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க, தேவர் வீட்டில் திருமாவுக்கு என்ன வேலை அப்படின்னு தான் கேட்குறாரு. அந்த பார்வை எவ்வளவு அபத்தமானது, மோசமானது, சாதிய வெறி கொண்டதுங்கிறது தான் என்னுடைய. சவுக்கு சங்கரை பொறுத்தளவில் அவர் ஒரு நடுநிலையாளராக இருக்காருன்னு எல்லாரும் வந்து கருதி அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த இந்த சூழலில் தன்னை வந்து ஒரு பிற்போக்கானவர் என்றும் தனக்கும் இப்படிப்பட்ட வந்து பார்வை உண்டு என்பதும், அவர் என்ன சமூகம் என்பது நமக்கு தேவையில்லாதது, அவர் யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து அகமுடையார் வீட்டில் தேவர் வீட்டில் போய் திருமாவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, இப்போ வேறு யாரும் போயிருந்தால் அந்த கேள்வி கேட்டிருப்பாரா? என்னுடைய கேள்வி, அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாரு, இந்த கேள்வி கேட்டிருப்பாரா? ஓபிஎஸ் போயிருக்கிறாரு, கேட்டிருப்பாரா? முதலமைச்சர் முக ஸ்டாலின் போயிருக்கிறாரு, கேட்டிருப்பாரா? உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காரு, கேட்டிருப்பாரா? விஜயகாந்த் போயிருக்காரு, கேட்டிருப்பாரா? ஏன் வந்து எங்கள் தலைவர் மீது மட்டும் அந்த கேள்வி அவங்களுக்கு எழுது? அப்போது எங்கள் தலைவர் நீ ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறார், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறார், தமிழர்களுக்காக போராடுகிறார், வந்து சனாதானத்தால் பாதிக்கப்படுகிற சமூகங்களுக்காக போராடுகிறார், ஈழத்தமிழர்களுக்காக போராடுகிறார், சிறுபான்மை மக்களுக்காக போராடுகிறார், இதையெல்லாம் வந்து முன்னணியில் நின்று போராட்டம் நடத்துகிற தலைவரை பார்த்து ஒரு ஜாதி ரீதியான வந்து ஒரு கமெண்ட் அவர் செய்கிறார்னா அவர் எவ்வளவு சிந்தனையில் சிதைவுற்றிருக்கிறாரு, சிந்தனையில் எவ்வளவு வந்து சிக்கலாகியிருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு ஒரு சிக்கலான பிற்போக்கான ஒரு சாதிய பார்வை இருக்குது என்பதை தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து அதுக்கு பிறகான நடக்கக்கூடிய சம்பவங்களில் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் அனுப்புனதா இந்து பேப்பரில் ஒரு செய்தி வருது. அதே ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இவரும் பேசுகிறாரு. அதில் கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் வந்து 7 கிராமங்களில் உள்ள தலித்களை கைது, அவங்க தான் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் சொல்லப்படுது. இதை கண்டித்து உங்கள் தலைவரும் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி சிக்கல்களில் தலித்கள் வந்து குறிவைக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது அதில் திரும்பியும் ஒரு நிச்சயமாக குறிவைக்கப்படுகிறார்கள் என்பது தான் இதில் முதன்மையான உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை இது. வந்து குழந்தை வந்து ஸ்ரீமதி இறந்துருச்சு, பள்ளி மாணவி இறந்துட்டாங்க. அவங்களுடைய இரத்தக்கரை படிந்த அந்த கையை வந்து செவுத்தில் பதிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. 3rd மாடியிலேருந்து கீழே குதிச்சதற்கான தடையுமே இல்லைங்கிறாங்க. பின்னாலிருந்து இங்கே வந்து அந்த டாக்டருடைய போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து என்னென்னா அந்த ரிப்பு எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது கம்பியால் அடித்தாவே உடையும்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அதாவது அந்த மாணவி தரப்பினர் ஏற்றுக்கொள்ளாத அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் கூட அந்த டாக்டர் வந்து செந்தில்குமார்ங்கிறவர் ஒரு விஷயத்தை குறிச்சிருக்கிறாரு. அந்த மாணவியுடைய இடதுபுற மார்பகம் கடிக்கப்பட்ட காயம் இருக்குது, அந்த காயம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அன்று இரவு அன்னைக்கு வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு 12th அந்த பள்ளியுடைய முதல்வருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது, ஒரு செலிப்ரேஷன், மது விருந்து கூட கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த தடயங்களையெல்லாம் மறைப்பதற்கு திட்டமிட்டு பள்ளி நிர்வாகமே அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அமைப்புகள், நான் வெளிப்படையாக சொல்ல போனால் வந்து சங்க பரிவாரங்கள், ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்னு எல்லாருக்கும் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. ஆர்எஸ்எஸ் கூட அவர் நெருக்கமாக இருக்கார், எச் ராஜா கூட அவர் நெருக்கமாக இருக்கிறாரு. ஆக ஆர்எஸ்எஸ், எச் ராஜா, சங்க பரிவாரங்களுடைய
சூழ்ச்சிகரமான செயல்பாடுகளை நாம் வந்து வரலாறு நடுக்க பார்த்து வருகிறோம். அவர்கள் தடயங்களை மறைப்பதற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் திசை திருப்புவதற்கு அவர்களே ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவாங்க. இந்த கலவரத்தை திட்டமிட்டு சங்கப்பரிவாரங்களே உருவாக்கியது, பள்ளி நிர்வாகமே உருவாக்கியது, அவர்களுக்கு சார்பான உளவுத்துறையே உருவாக்கியது என்பதில் வந்து என்பதுதான் எங்களுக்கு வந்து மிக முக்கியமாக இருக்கிற சந்தேகம். அதில் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த தடயங்களை மறைப்பதற்கு பள்ளி நிர்வாகம் முயற்சிக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையில் இருக்கிற வந்து ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட உளவுத்துறை அதிகாரிகள் முயற்சிக்கிறார்கள், சாதியவாதிகள் முயற்சிக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இதை வந்து ஜாதி மோதலாக இதை உருவாக்கி விட்டால் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பேசப்படாது, பின்னுக்கு தள்ளப்படும் அப்படிங்கிற திட்டமிட்ட சதி தான் இந்த உளவுத்துறை அறிக்கை. நான் என்ன கேட்குறேன், உளவுத்துறை அறிக்கை டிஜிபி சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு அனுப்புகிறாரு, இது ரகசிய அறிக்கை. இது எப்படி வந்து பத்திரிகைக்கு வருது, செய்தித்தாளுக்கு எப்படி வருது? அப்போ செய்தித்தாளுக்கு திட்டமிட்டு கசிய விடப்படுகிறது. அப்போ இவர் ஜாதி மோதலை ஏற்படுத்தி இங்கே வந்து ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து உண்மையை மறைப்பது, குற்றவாளிகள் காப்பாற்றுவது என்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் திட்டமிட்டு இந்த இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மோதலை ஏற்படுத்தி இதை மறைப்பதற்கு முயற்சி நடக்கிறது. மாணவி இறப்பு குறித்தான விசாரணை, அதுக்கான நீதி அப்படிங்கிறதும் தாண்டி வன்முறைக்கு காரணம் யாருன்னா ஏற்கனவே வந்து ஒரு வேற ஒரு திசைக்கு போயிட்டதா குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை தாண்டி இப்போ இங்கே வந்து ஒரு ஜாதி ரீதியான அடுத்த வேற ஒரு மடைமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் இதில் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கலில் ஆரம்பத்திலேருந்தே ஜாதிகளின் பெயர்களை மையப்படுத்தியே தான் வந்து இப்போ சவுக்கு சங்கர் போய் பேசுகிறார். அந்த பொண்ணு குறிப்பிய ஜாதி சொல்லி ஒரு பையன் பேரை சொல்லி ஒரு கதை சொல்கிறாரு. அதில் அந்த பையன் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர், இவர் இந்த பள்ளி நிர்வாகி வந்து கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். இப்படி இந்த இந்த சிக்கலில் தொடக்கத்திலிருந்தே இதில் இதுக்குள்ளே ஒரு ஜாதி ரீதியான ஒரு பதற்றத்தை உருவாக்குவதற்காகவும் தொடர்ந்து ஏதாவது வேலைகள் நடக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நடக்குது. இப்போது பாதிக்கப்பட்டது ஒரு ஒரு மாணவி, ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த, ஏழ்மையான குடும்பம் தான் அது. அவங்க அப்பா வந்து சிங்கப்பூர் போயிட்டு அவர் சம்பாதிச்சு வருமானம் வருது அப்படிங்கிறது வேறு, அடிப்படையில் வந்து ஒரு நடுத்தர குடும்பம்னு கூட வச்சுக்கலாம். ஒரு நடுத்தர குடும்பம் பாதிக்கப்படுது. இந்த இந்த பாதிப்பில் வந்து இதை பார்க்குறவங்க எல்லாருமே மனிதநேயம் கொண்ட எல்லாருமே அந்த குழந்தைக்கு நீதி கேட்கணும், இதை யார் செஞ்சாங்களோ அவங்கள கண்டிக்கணும், அவங்களை தண்டிக்கணுங்கிற கோரிக்கை தான் எழுப்பணும். அதுதான் எழுந்திருக்கு. இப்போ தலித்துகள் எழுப்பினாலும் சரி, மற்ற சமூகங்கள் இஸ்லாமியர்கள் எழுப்பினாலும் சரி, இல்லை இந்த அவர் சார்ந்திருக்கிற ரவிக்குமார் சார்ந்திருக்கிற கவுண்டர் சமூகத்தில் இருக்கிற மனிதாபிமானிகளை இதை தான் எழுப்புகிறாங்க. அப்போ அங்கே இங்கே ஜாதி என்பது குற்றத்தை மறைப்பதற்கும் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கும் திட்டமிட்டு பெரிதுபடுத்தப்படுகிறது. இப்போ வந்து செஞ்சவங்கள்லாம் தலித்துகள் தான், ஆதி திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு வந்து மோசடியானது, அபத்தமானது. அங்கே அவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து தலித்துகளில் வந்து டார்கெட் பண்ணி கவுண்டர்களை தூண்டி விட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக வன்னியர்களும் இருக்கிறாங்கன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. வன்னியர்களுடைய சப்போர்ட்டை இவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ இங்கே வந்து அகமுடையார்களும் தலித்துகளும் ஒன்றா நிற்கிறாங்கன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இரண்டு கூர்மையான வந்து ஒரு பிரச்சனையை ரெண்டு பக்கமும் வந்து கூர்மைப்படுத்தி விடுவதற்கான இது செயல்தானே. அப்போ திட்டமிட்ட ஒரு செயல்தானே இது. சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து முன்னுக்கு பின் முரணாகவே பேசிக்கிட்டு இருக்கார். அவர் அவரே அடுத்தடுத்த பேட்டியில் அட்மிட் பண்ணி ஒத்துக்கிறார். என்ன ஒத்துக்கிறாருன்னா, நான் தான் வந்து உளவுத்துறையோடு தொடர்பில் இருக்குதா ஒத்துக்கிறார். காவல்துறையோடு வந்து அவர் இப்போ அகில இந்திய அளவில் வந்து தொடர்பு இருக்குது, எனக்கு சோர்ஸ் வந்து அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் வழக்கறிஞர்கள் இப்போ அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு, வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவருடைய சீனியர் வழக்கறிஞருடைய மகன் இறந்ததில் வழக்கறிஞர்களை விசாரிக்கிறது காவல்துறை இவர்கிட்ட ஒரு அஜெண்டா கொடுத்து இப்போ வழக்கறிஞர்கள்லாம் கன்வின்ஸ் பண்ணி இவர் வந்து தானாக உட்காந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கன்வின்ஸ் பண்ண, வெளியில் தெரியாது, இன்னும் வெளியில் சொல்லப்பட முடியாத பல்வேறு செய்திகள் சங்கதிகள் உண்டு என்ற அவரே ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு உளவுத்துறைக்கான நபராக செயல்படுகிறார். உளவுத்துறை என்ன சொல்லுகிறதோ, காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு வந்து அவர் வந்து செயல்படுகிறார். அந்த அந்த வகையில் வந்து அவர் வந்து இந்த செய்திகள்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. உளவுத்துறையுடைய அல்லது குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான நோக்கத்தில் அவருடைய வந்து பேட்டிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தானே தெரிய வருது.
இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்க்குறப்ப அவருடைய பேட்டிகள்லேருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி உளவுத்துறை ரிப்போர்ட்டை வச்சு அவர் வந்து ஜாதி ரீதியான அந்த பிளவுகளை கூர்மைப்படுத்துகிறத பேசுகிறாரு. ஆனால் அந்த ஜாதி ரீதியான சிக்கல்களை முதல் முதலாக எல்லாருடைய ஜாதியும் சொல்லி இவங்க அது இது அப்படின்னு சொல்கிறதையும் அவர் தான் ஆரம்பிக்கிறார். அவர் தான் ஆரம்பிக்கிறார். அப்போ இது வந்து இந்த இந்த பிரச்சனை ஒரு தீவிரமானதில் இருந்தே இதை ஜாதியாக மாற்றணும்னு இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது. அதுதான் உண்மை. இப்போ இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு ஜாதி பிரச்சனையை வெளியில் வந்து கொண்டு வர்றாங்க. கலவரத்தை அவர்களே திட்டமிட்டு தூண்டுறாங்க. என்னங்க ஒரு வந்து கூடி நிற்கிற ஒரு இடத்துல வந்து திட்டமிட்ட உளவுத்துறை ஆட்கள் கூட ஆட்களும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கள்ளத்தில் தூக்கி எறிவாங்க. அப்போ அந்த மாஸ் என்ன போதும், மாஸ் சைக்காலஜி எப்போதும் என்னென்னா ஒருத்தன் வந்து ஜேன்னு கோவப்பட்டால் எல்லா வந்து கோஷம் போட்டான் எல்லோரும் ஜேயம்பான், ஒருத்தன் தூக்கி கள்ள விட்டு அழிச்சான்னு சொன்னால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவனும் தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு அதை செய்வான். அப்போ திட்டமிட்டு இதை உருவாக்குனது உளவுத்துறை. அப்போ இதை உருவாக்கிட்டு அந்த வந்து திருப்பி திருப்பி நான் சொல்கிறது, இந்த தடயங்களை மறைப்பதற்காகத்தான் அந்த தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்தது. இந்த தடயங்களை மறைப்பதற்காக தான் இந்த கலவரம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. இதில் உளவுத்துறைக்கும் பங்கு இருக்கிறது இருக்கும் என்கிற சந்தேகம் எங்களுக்கு உறுதியாக இருக்குது. அப்போ இதை திசை மாற்றுவதற்கு, ஜாதி பிரச்சனையை வந்து மேலே கொண்டு வருவதற்கு உளவுத்துறை மூலமாக சவுக்கு சங்கர் வந்து செயல்படுறாரு, கருத்துக்களை சொல்கிறாரு. இது அவர் வந்து தொடக்கத்திலேருந்து தெரியும் எவ்வளவு டைவெர்ட் பண்ணுறாரு, எவ்வளவு முரண்பாடுகளோடு இது இந்த சம்பவத்தில் அவர் அணுகிறாருன்னு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே உளவுத்துறையும் அதே மாதிரி வந்து இங்கே எதிர்பார்த்த மாதிரியே அவங்க தான் இதில் பின்னாடி இருக்காங்க, உளவுத்துறை தான் இதில் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிற விதமாக இந்த ரிப்போர்ட்டு, இந்த ரகசிய ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ இதில் சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களுடைய சூழ்ச்சிக்கு உளவுத்துறை வந்து உடன்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை நாங்கள் தீவிரமாக எழுப்புகிறோம். இப்போ நீங்கள் எழுப்பக்கூடிய அந்த சந்தேகத்திலேருந்தே எனக்கு இன்னொரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சங் பரிவார் பள்ளி, அதுக்கு ஆதரவான நபர்களோடு இயங்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்குது. அந்த பள்ளியின் மீது ஒரு அந்த பள்ளியில் ஒரு மரணம் நடக்குது. அது தொடர்பாக அதை மறைக்கிறதுக்கு, அதில் உள்ள தடயங்களை மறைக்கிறதுக்கு பள்ளி நிர்வாகம், சங் பரிவர்கள், இல்லை அவர் சார்ந்த வேறு சில அமைப்புகள், அவங்கெல்லாம் சேர்ந்து அதை பண்ணுறாங்க. இதில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, உளவுத்துறை, இது எல்லாமே வந்து அந்த 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 சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் பள்ளி அந்த நிர்வாகியை பாதுகாக்கிறதுக்கான வேலைகள்லேயே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இயங்க வேண்டிய இடம் எங்கேருந்து வருது? தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கலாம், தமிழ்நாடு அரசாக இருக்கலாம், ஆனால் அதிகாரிகள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடு தொடர்பு கொண்ட அதிகாரிகள் வந்து நிறைந்திருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸோடு தொடர்பு கொண்ட காவல்துறை அதிகாரிகள் நிறைந்திருக்கிறாங்க. ஆக இவர்கள் வந்து இதில் திட்டமிட்டு செயல்பட்டால் முதலமைச்சரோ அல்லது வந்து மற்ற வந்து அமைச்சர்களோ கூட அதில் நாலேஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அதை அதை கட்டுப்படுத்தி அதை வந்து நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சருக்கும் மற்ற வந்து அரசை நடத்துகின்ற ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது. அதையும் தாண்டி அதிகாரிகள் மட்டத்தில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்கிறார்கள், காவல்துறை மத்தியில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு ரவிக்குமாரோடு, ரவிக்குமாருக்கு வேண்டியவர்களோடு, நெருக்கமானவர்களோடு நெருக்கமான வந்து அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த சந்தேகம் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கும் பொழுது அது நிச்சயமாக அப்படி தான் இருக்கும், அதில் என்ன சந்தேகம். இப்போ தமிழ்நாடு அரசை மீறி காவல்துறை அதிகாரிகள் வந்து சங் பரிவாரோட நெருக்கமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் மேலே ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தாது. முதலமைச்சர் தான் போலீஸ் மந்திரி, இந்த இடத்துல இப்படி நடக்கிறது வந்து அது இந்த மாதிரி சம்பவங்களையெல்லாம் வந்து முதலமைச்சர் தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கிட்டு பரிசீலித்து இதில் வந்து இதை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சர் இருக்குது என்பதை நாங்கள் சுட்டி காட்டுறோம் இந்த கருத்தின் மூலமாக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜாதிகளை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே ஒரு பெரும் கலவரச் சூழலை உருவாக்குவதற்கான வேலை தான் இதில் நேற்று வரைக்கும் நடந்தக்கூடிய அறிக்கைகள். அப்போ அதில் வந்து இவங்க இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற நிச்சயமாக கவனம் செலுத்தணும். இதில் உண்மையிலேயே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு தங்க நம்பிக்கையுரிய வந்து புலனாய்வு அமைப்பு அதிகாரிகளை உருவாக்கி இதை விசாரிக்கணும். ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு ஒரு குழுவை கூட வந்து முதலமைச்சர் வந்து நியமித்து அது வந்து சிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பள்ளியின் மீது ஏற்பட்ட அந்த வன்முறைக்கு மட்டும் அவங்க வந்து சிறப்பு புலனாய்வு குழுன்றாங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழு யாரால் நியமிக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட அதிகாரிகள் என்பதை பொறுத்து தான் அதில் கூட உண்மை தெரியும்.
இப்போ நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு வருமாங்கிறது சந்தேகம் தானே. அது வந்து பள்ளி நிர்வாகமே சங்க பரிவாரங்களுடைய பின்புலத்தோடு அவர்களுடைய ஆதரவோடு உளவுத்துறையில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட அதிகாரிகளுடைய துணையோடு இந்த கலவரம் நடத்தப்பட்டது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு வெளியில் வரணும்னு சொன்னாக்கா நேர்மையான அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தணும்ல. அப்போ இதுவரைக்கும் அமைக்கப்பட்டிருக்க குழுக்கள் அதை செய்ய அதன் மீது எங்களுக்கு எந்த வந்து முழுமையான நம்பிக்கையும் வரல. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டமும் சரியாக நடக்கலை. ஒரு டியூட்டரும் ஒரு இன்னொரு மருத்துவரும் வச்சு தான் நடத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வழக்கறிஞர் சங்கரசுப்பு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். இப்போ இது ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கொந்தளிப்பான ஒரு விஷயத்தில் வந்து அரசு மருத்துவத்துறையுமே வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறதுல இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை, அதாவது என்னென்னா எப்போதுமே வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய வகையில் நடைபெற்ற மரணத்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது உடற்கூறாய் செய்யும் பொழுது அது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய திருப்தியை கொடுக்கணும். இப்போ சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஒன்லி பி டன், ஜஸ்டிஸ் மஸ்ட் சீம்ஸ் டு பி டன். அதாவது நீதி வழங்கப்பட்டால் மட்டும் பத்தாது, நீதி நமக்கு வழங்கப்படுகிறது என்பது அது நமக்கே தெரியணும். இதுதான் நீதி, இந்த நீதி இந்த வகையில் நமக்கு வழங்கப்படுது அப்படின்னு நமக்கே தெரியணும். அது வந்து ஒரு நீதி சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று. நீதியினுடைய அடிப்படை கோட்பாடுகள் ஒன்று. அந்த அடிப்படையில் இந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே காவல்துறை எல்லாருமே எடுத்தவொடனே தற்கொலைன்னு சொல்கிறாங்க, விசாரணை இல்லாமல் தற்கொலைன்றாங்க. ஏதோ ஒரு கடிதத்தை காட்டி இந்த கடிதம் வந்து அந்த மாணவி எழுதின கடிதம்னு சொல்கிறாங்க. கடைசியை பார்த்தாக்க அந்த கையெழுத்தும் மாணவியினுடைய இயல்பாக நோட்டு புத்தகத்தில் இருக்கிற கையெழுத்தும் அது பொருந்தி போகலை. அப்போ எந்த விசாரணையுமே இல்லாமல் உடனடியாக தற்கொலை அப்படின்னு சொல்கிறது வந்து இது எந்த வகையில் சரி, எந்த வகையில் வந்து இது நியாயம்? அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இது தற்கொலையாக மூடி மறைக்கிறாங்க. ஆகவே வந்து இப்போ அரசு மருத்துவர் செஞ்ச அந்த பிரேத பரிசோதனை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுடைய தரப்பு மருத்துவரும் அதில் வந்து அந்த குழுவில் அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்கிற குழுவில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது நியாயம்தானே? அது நீதிமன்றமும் அதுக்கு வந்து உத்தரவு கொடுக்கணும் தானே? கொடுத்துருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இளவரசன் வழக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க, இன்னும் வந்து கோகுல்ராஜ் வழக்கில் அது அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்ரீமதி வழக்கில் கொடுக்குறதுல என்ன நீதிமன்றத்துக்கு ஏன் அந்த தயக்கம் என்கிற கேள்வி எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய தரப்பு மருத்துவர் போனார்னா அவங்க வந்து இதுதான் இருக்குது, இந்த காயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும்ல. அப்போ அதில் வந்து மறைக்கப்பட முடியாது, மறைக்கிறாங்கங்கிற சந்தேகம் பெற்றோருக்கு வராதுல்ல. அப்போ உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக முடியல. அப்போ அதை செய்வதற்கு அதுக்கு நீதிமன்றம் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரசே கூட அவங்க தரப்பு மருத்துவரை அனுமதிக்கலாம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து கலெக்டர் வந்து அவரே வந்து அந்த அனுமதியை கொடுக்கலாம். ஆகவே வந்து இந்த நடத்தப்பட்ட போஸ்ட்மார்ட்டங்கள் கூட திருப்தி இல்லை. அதில் வந்து என்ன சொல்ல போனாலும் அதுக்கு அதில் வந்து பெற்றோரோ அல்லது வந்து அதுக்காக போராடுகிறவர்களோ அதில் வந்து உடன்படுவது என்பது 100% உடன்படுவது என்பது முடியாத ஒரு விஷயம். போஸ்ட்மார்ட்டம் திருப்திகரமாக ஒழுங்காக நடக்கப்படலை, காவல்துறையுடைய செயல்பாடுகள்லேயும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, ஆனால் திரும்பியும் இதெல்லாம் இருந்தும் இது வந்து போராடுறவங்களையும் அந்த பெண்ணுடைய தாயாரையுமே ஒரு குற்றம் சாட்டக்கூடிய இடத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப இந்த வழக்கு அதை நோக்கியே திரும்ப திரும்ப நகர்ற மாதிரி உணர்றீங்களா? நிச்சயமாக அப்படி தான், அதை மடைமாட்டுறாங்க, திசை மாட்டுறாங்க. ஒரு வந்து ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை நோக்கி டைவெர்ட் பண்ணுறது. பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகளை இழந்து நிற்கிற ஒரு தாயாரையோ வந்து குற்றம் சாட்டுறது, அவங்களையே குற்றவாளி குன்று நிறுத்த முயற்சிப்பது என்பது எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகரமானது, தந்திரமானது. இது நிச்சயமாக சங்க பரிவாரங்களுடைய அந்த நடவடிக்கை எல்லாமே அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்குது. ஆக தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு வலுவாகவே இருந்து அவங்க நினச்சா இதனால் மறைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாங்க. ராம்குமார் கோலை என்னாச்சு? ராம்குமார் வந்து 12 இடங்களில் அவருக்கு காயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்கிறாங்களே. அவர் எப்படி வந்து என்ன கரண்ட் கம்பி எடுத்து ஒயர் எடுத்து கடிச்சிட்டாரு செத்துட்டார்னா மற்ற 12 இடங்களில் உடல் முழுக்க ஏன் காயம் இருக்கணும்? அவர் வெளியில் வந்தாருன்னா பல உண்மைகளை சொல்லுவாருங்கிறதுனால தானே ஆர்எஸ்எஸுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு அவருடைய வழக்கறிஞர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார்ல.
அப்போ இந்த செய்தி அவரே வெளியில் வந்து பிணையிலேயோ வந்து ஜெயிலில் விட்டு வெளில வந்து சொன்னார்னா இது வேறு மாதிரி போகும்ல. அதுக்காக அவர் உள்ளே வச்சு முடிக்கிறாங்க. அப்போ அவர்கள் அதிகார மட்டத்தில் வந்து அதிகார தரத்தில் ஆர்எஸ்எஸ் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது ராம்குமார்லிருந்து ஸ்ரீமதி வரை நிரூபணமாகிறது. பல விஷயங்கள் மறைக்கப்படக்கூடிய இடங்களில் அது குறித்து ஒரு ஒரு குழப்பமான சூழல் உருவாக்கப்படக்கூடிய இடத்துல வந்து சில அதில் தெளிவடைகிற மாதிரி சில கருத்துக்களை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மெட்ராஸ் ரிவ்யூ சார்பாக உங்களுக்கு நன்றி.